ஹாய், வெல்கம் டு கோவை கசின்ஸ். இன்றைக்கி நம்ம கோவை கசின்ஸில் ரொம்ப ரொம்ப டேஸ்டான பேச்சுலர்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்த்துக்கலாம். மூணு முட்டை எடுத்து உடச்சி வச்சுருக்கேன். இது கூடவே கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். வாங்க பேச்சுலர்ஸ் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இங்கே ஒரு வடசட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கடுகை சேர்த்துக்கலாம். கடுகு எண்ணெயோடு சேர்ந்து நல்லா பொரிஞ்சு வரணும். இந்தளவுக்கு கடுகு நல்லா வெடித்ததுமே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை இலையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி இந்தளவுக்கு வந்ததுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமாக தக்காளி நமக்கு வதங்கிரும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தடவை இந்தளவு தக்காளி வதங்கினதுமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் மசாலா தூளை சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா தூள் தக்காளியோடு சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். ஒரு தடவை இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துடாதீங்க. நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். தண்ணி சேர்த்ததுமே சிக்கன் மசாலா தூள் தண்ணியோடு சேர்ந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்து வந்துடும். இந்த அளவுக்கு தண்ணி சுண்டி மசாலா சேர்ந்து வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்ததுமே நல்லா கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலா வந்து முட்டையோடு சேர்ந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை வந்து மசாலாவோட சேர்ந்து நல்லா ஒட்டாமல் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், முட்டை நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். சுட சுட பேச்சுலர்ஸ் முட்டை பொரியல் ரெடி. இது வந்து சூடான சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதே போல் சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ். இது செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய்.